திருப்பறை யாத்திரை வந்திருக்கோம். உமாதான் துபே டெப்டி ரெஜிஸ்டார், பயிரங்கள் பாதுகாப்பு மற்றும் விவசாய உரிமை ஆணையம், மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் நியூடெல்லி அவர்களே, அவர்கள் வந்து நம்முடைய பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகளாக முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற ஒரு அவருக்கு எழுந்து கொண்டிருந்தது. அவர் இப்பொழுது நம்முடைய பல்கலைக்கழகத்தில் நம்ம சி டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல முனைவர் பட்டத்திற்கு அவர் பதிவு செய்திருக்கின்றார். அந்த விதத்தில் நம்முடைய பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக அவர் இருக்கின்றார் என்ற பொழுது அவர் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிவிஷனில் டெப்டி ரெஜிஸ்டராக இருந்துட்டு ஹியர்ஸ் மேட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் ப்ரோக்ராம் ஆஸ் எ டீம் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஐ எம் கமிட்டட் டு தேங்க் ஹிம் ப்ரொஃபியூஸ்லி ஃபார் மேக்கிங் சச் ஜெஸ்டர் டு திஸ் ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். சார், ஐ தேங்க் யூ ஆஸ் எ டீம் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஃபார் கமிங் ஓவர் ஹியர் அண்ட் ஆல்சோ supporting us in organizing such type of program in the Faculty of Agriculture. அடுத்ததாக என்னுடைய அமர்ந்திருக்கும் டாக்டர் என் இமயமன் அவர்களே, இவரும் நம்மளது முன்னாள் மாணவர். இவர் இன்னாள் மாணவர், அவர் முன்னாள் மாணவர். நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் நான் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போது அவர் பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேத்தாலஜியில் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நார்மல் சார் அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி பண்ணாங்க. நேஷனல் ஸ்டீல் கார்பரேஷனில் டைரக்டர் கமர்ஷியல் பொசிஷனில் இருந்து ரிட்டையர் ஆகி நேட்டிவ் ஆஃப் சிதம்பரம் திரும்பத்தில் தான் செட்டில் ஆகிருக்கிறாங்க. சிதம்பரத்தில் வந்து செட்டில் ஆன உடனே நம்ம பல்கலைக்கழகத்திற்கு வந்த பொழுது என்னிடம், நான் குல முதலாக ஆன பொழுது உங்களுடைய வேளாண் குளத்திற்கு அல்லது நம்முடைய வேளாண் குளத்திற்கு நான் என்னால் முடிஞ்சதை செய்ய நான் காத்திருக்கின்றேன், என்னை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு தகவலை தெரிவித்து அதற்காக நான் எந்த காரியத்தை உடனே செய்ய தயாராக இருக்கின்றேன், நான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இதை உடனே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து இருந்தார்கள். அவர்கள் இன்று நாம் அரங்கிற்கு வந்திருக்கின்றார்கள். சிறப்பு பெருவர் யாருக்கு வந்திருக்கின்றார்கள், அவர்களை குலம் முதல்கின்ற வழி வர பிறகு வருகின்ற வரவேற்கின்றேன். டாக்டர் முருகன், ஹெடாவரி கவுண்ட் ஆஃப் திருடி, டாக்டர் பிரகாஷ் ஃபார்மர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், நவீன் சார் கோஆர்டினேட்டர், டாக்டர் பாபு, பேராளுத்தின் பல துறை தலைவர்களே, தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் ஆராய்ச்சி இயக்குநர் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களே, பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கும் பொன்முருகன் அவர்களே, வேளாண் துறையின் தலைவர்களே, பேராசிரியர்களே, எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த பயிலரங்கத்திற்காக வந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களை உங்கள் அனைவரையும் வருகை வருகின்ற வரவேற்கின்றேன். இந்த பயிலரங்கத்தின் முக்கியத்துவமானது முக்கியமாக முன்னோடி விவசாயிகள் அறிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். காரணம் உங்களுக்கே தெரியும், இன்று வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்வது அப்படி என்ற ஒரு கருத்து நிலவங்க இருக்கின்றது. 1965 பிறகு நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி என்ற பெயரிலே நம்முடைய பாரம்பரிய விதைகளை எல்லாம் மறந்து இந்த விதைக்காக வெளிநாட்டு கம்பெனிகளையும் அல்லது யார் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார்களோ, யார் அதிகமாக உற்பத்தி செய்யலாவர்கள் வாங்குகின்ற நிலைமையிலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். 65 முன்னாடி பார்த்தீர்கள் என விதையை கிராமத்தை விட்டு வெளியே போய் யாரும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அப்படி இல்லைனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் போவாங்க, இப்போ சவுதாரக்காரில் திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலை போயிட்டு வந்து கடலை வாங்கிட்டு வருவாங்க, அதே மாதிரி செங்கல்பட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்படியே ரீஜன் மட்டும்தான் இருந்தே தவிர இன்னைக்கு வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல மாநிலங்கள் வந்து இங்கு கொண்டு வந்து இருக்கின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த பாரம்பரிய விதைகளெல்லாம் நலிந்து போய் அதனுடைய கிடைக்கும் தன்மையே குறைந்து போய்விட்டது. அந்த அளவுக்கு தான் இந்த நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் நம் வெளிநாடுகளில் நம்முடைய பாரம்பரிய மிக்க சில பயிர்களையும் பாரம்பரிய மிக்க சில செடி கொடிகளையும்
அவர்கள் உரிமை கொண்டாடி நம் கலாச்சாரத்திலேயே நாம் மஞ்சளை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகிறோம், நம்ம வந்து வேப்பம் வேப்பம் தரையிலிருந்து ஒரு ஒரு பொருளும் எப்படி உபயோகப்படுத்துகின்றோம், எப்படி இந்தியாவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஒரு உண்மையிலே இந்தியா தான் அது முக்கியமான காரணம். இப்படிப்பட்ட தன்மை உள்ள பொருள்களை எல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவும் ஜெர்மனியும் பிரான்ஸும் அவங்க வந்து உரிமை கொண்டாடி நம்முடைய வளத்தை சொல்லக்கூடிய நம் வளத்தை அவர்கள் வியாபாரமாகக்கூடிய தன்மையை நாம் பார்க்கின்ற பொழுதுதான் நம்ம இந்திய அரசாங்கம் விழித்துக் கொண்டது. அப்ப விழித்துக் கொண்ட சமயத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு இப்படி ஒரு உரிமை சட்டத்தை அன்று இயற்றினார்கள். உண்மையிலேயே எடுத்துக்கொண்டு பார்த்தால் உலகில் 12 மாபெரும் பகுதியில் பெருக்கும் நிறைந்த நாடுகள் இந்தியாவும் ஒன்று. அதாவது மெகா பயோடைவர்சிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏறக்குறைய 18,000 தாவர வகைகள் நம் நாட்டில் இருக்கின்றன என்பது முக்கியமானது. அதனுடைய என்ன காரணம் என்ன, இந்தியாவில் தான் எல்லா விதமான தத்துவத்தை சூழ்நிலைகளும் மலைகளும் கடல் சூழ்ந்த நிலைகளும் மோத்துவாரங்களும் மாங்கோ காடுகளும் பவளப்பாறைகளும் அனைத்தும் உள்ள ஒரு நாடு இந்தியா. அதனாலதான் இந்த மெகா டைவர்சிட்டி மாபெரும் பகுதியில் பெருக்கும் அப்படின்றது 12 இருக்கின்றது. 12 இந்தியாவும் ஒன்று. இவ்வளவு பகுதியில் பெருக்கும் இருந்த தொன்மை புரிந்த நம் நாட்டில் மஞ்சளையும் வேம்பையும் அமெரிக்காவையும் பேட்டன் செய்யும் உரிமை கொண்டாடும் நிலை ஏற்பட்ட போதுதான் பெரும் அதிரை ஏற்படுத்தியது. நாம் தாவர வளங்களை ஆவணப்படுத்தும் முயற்சியும் அப்பொழுதுதான் ஏற்படுத்தப்பட்டது. அதற்காக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி துவங்கப்பட்டது. அந்த மாநாட்டின் முதல் தலைவராக இருந்தவர் இங்கு படித்த மாணவர் வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த டாக்டர் கண்ணையன் அவர்கள். அவர்கள் முதன் முதலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் அவர் வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்து அப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு அதற்கு தலைவரானார். அவர் தலைவரான பொழுதுதான் முதல் மாநாடை இங்கு தான் நடத்தினார்கள். அத்தகைய பெருமை பெற்ற வேளாண்களும் இதன் தொடர்ச்சியாக வேளாண் பயிர் அகங்களை ஆவணப்படுத்த பயிர் அகங்கள் பாதுகாப்பு மற்றும் விவசாய உரிமை ஆணையம் இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியது. அதன் மூலமாக பயிர் அகங்கள் பாதுகாப்பு மற்றும் விவசாய உரிமை சட்டம் 2001 இந்திய அரசால் இயற்றப்பட்டது. இச்சட்டம் தாராளமயமாக்கல் நிகழ்வு காக்கும் பொருட்டு நமது பாரம்பரிய பயிர் அகங்களை பாதுகாக்கவும் மேலும் புதிய ரக அபிவிருத்தியில் ஈடுபடும் விவசாயம் மற்றும் விஞ்ஞானிகளின் உரிமை பதிவு செய்து காப்பாற்ற வேண்டும் என்ற நம்பத்தோடு ஈடுபட்டது. இந்த பயிரகங்கள் பாதுகாப்பு மற்றும் விவசாய உரிமை சட்டம் உலக தாராளமயமாக்கலில் நமது விவசாயிகள் பாதிக்கப்படாமல் காக்கும் கேடயம் என்றால் அது உண்மையிலேயே மிகையாகும். சிறந்த பயிர் ரக காப்பாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விருதும் அங்கீகாரம் அளித்து தேசிய அளவில் கௌரவிக்கப்படுகிறார்கள். இன்று வந்து இந்த பாரம்பரிய நெல் விதைகளை பாரம்பரிய விதைகள் அனைத்தையுமே காக்கும் பொருட்டு எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் இந்த நேஷனல் லெவலில் கவர்மெண்ட் ஆகட்டும் இதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டத்தின் சிறப்புகளாவது பயிர் ரகங்களை பாதுகாத்தல், உழவர்களின் உரிமையை நிலைநாட்டுதல், பாரம்பரிய ரகங்களை பேணி காத்தல் மற்றும் பாரம்பரிய ரகங்கள் அழியாமல் தடுத்தல். இதனுடைய சிறப்புகளாகத்தான் இந்த ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு இன்று இந்தியாவில் பல இடங்களில் இதற்கு ஒரு விவசாயிகளையே ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து அவர்களுக்கு இதை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்திய அரசாங்கம் செயல்பட்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று நம் வேளாண் குளத்தில் இந்த பயிற்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பயிர் ரகங்கள் பாதுகாப்பு மற்றும் விவசாய உரிமை சட்டம். இந்த உரிமை பயிர் பாதுகாப்பு மற்றும் விவசாய உரிமை சட்டம் என்பது விவசாயிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இருவருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. இப்ப நிறைய ரகங்கள் பாப்பீங்கன்னா பேப்பர் கூட வந்துட்டு இருக்கு. ஒரு ஜாக், ஒரு ஒரு பலாப்பழம் கர்நாடகாவில் ஒரு பிரவுன் கலர்ல அந்த போட்டு இருக்கு. அதில் வந்து அவர் தான் வச்சிருக்கிறாரு. அதுல இருந்து ஒரு ஒரு செடியும் ரகங்களை வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒரு பேப்பர் நான் பார்த்தேன். இப்ப அந்த வெரைட்டி யார் பாதுகாக்கிறது? இது கமர்ஷியலா நீங்க என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு வியாபார நோக்கோடு விவசாயம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது விதைகளை வியாபாரமாக்குகிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட உன்னதமான சில வெரைட்டியாகட்டும் அல்லது ஒரு செடியாகட்டும் அதை விபரம் தெரிந்தவர்கள் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அது லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விவசாயிக்கு அந்த லாபங்கள் செல்வதில்லை. அந்த விவசாயிகளுக்கு மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் ஏற்படுத்தி அந்த விதைகளை பாதுகாக்க வேண்டும், அந்த விதைகளுக்கு ஒரு உரிமையை கொடுக்க வேண்டும், அந்த விவசாயிகள் அதனுடைய பலனை அனுபவிக்க
அந்த நோக்கத்தோடு தான் இந்த பயிற்சி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பயிற்சியில் அத்தனை வல்லுநர்களும் வந்திருக்கின்றார்கள். அந்த வல்லுநர்கள் எல்லாம் உங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கின்றது, எப்படி அதை பதிவு செய்ய வேண்டும், எப்படி அதனால் என்னுடைய லாபம் என்னுடைய பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் பரிமாறுவார்கள். அந்த விதத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்றும் விவசாயிகள் பல வேலைகள் இருந்தாலும் நாங்கள் எங்கள் அழைப்பினை ஏற்றும் எங்களையும் பெருமைப்படுத்தி இந்த அரங்கங்கள் வந்து இந்த பயிற்சிகளை பங்கு பெறுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். உங்களை குல முதல்வர்கள் என்ற முறையை மீண்டும் ஒரு முறை வருக வருகின்ற வரவேற்று வாய்ப்பினை நன்றி. தொடங்கி வைக்க நமது டெப்டி ரெஜிஸ்டர் அவர்களை கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.